உணவு விஷயத்தில் மனிதர்களும் விலங்குகளும் ரிஸ்க் எடுக்க வேண்டும் ஏனெனில் பனிக்காடுகளில் உணவுக்கு வேறு வழியே இல்லை மனிதன் விலங்குகள் என இரண்டு இனமும் பிழைத்திருக்க வேட்டையாடுவது ஒன்றே வழி அதிலும் சைபீரிய பிழைத்திருப்பது சோபோலேன் என்கின்ற ஒரு கிராமத்தில் இவான் டுங்காய் என்கின்ற ஒரு முதியவர் நெடுங்காலமாக வசித்து வருகிறார் அங்கு மார்கோவ் என்பவர் புலிகளை வேட்டையாட வருகிறார் முதியவர் டுங்காய் தனக்கு சொந்தமான ஒரு வீட்டை மார்கோவ் தங்கிக் கொள்ள தருகிறார் சில நாட்களில் மார்கோவ் வேட்டையாடு காட்டிற்குள் செல்கிறார் ஓரிடத்தில் உருமல் சத்தம் வர துப்பாக்கியை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு சத்தம் வந்த இடத்தை ஒரு ஆண் புலி வருவதை மார்க்கோ பார்க்கிறார் புலியும் கொண்டே பனிப்படலத்தை கிழித்துக் கொண்டு புலி மார்க்கோவை நோக்கி பாய்ந்து வருகிறது வேறு வழியின்றி மார்க்கோ புலியை நோக்கி சுடுகிறார் குண்டு புலியை தாக்கியதை உணர்ந்த மார்க்கோவ் அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்துவிடுகிறார் புலியை பற்றிய பயம் அவரின் உடல் முழுமைக்கும் தொற்றிக் கொள்கிறது பயத்தில் அன்றைய இரவு கழிந்தது விடியற்காலையில் வீட்டிலிருந்து மார்க்கோ வெளியே வருகிறார் சில நொடிகளில் விசித்திரமான சத்தம் அதிகமாக வருகின்றது புலியினுடைய உருமல் சத்தம் என்பதை உறுதி செய்த நொடியும் தாமதிக்காமல் வீட்டிற்குள் ஓடி துப்பாக்கியை எடுத்து தோட்டாக்களை நிரப்புகிறார் மார்க்கோ சுட்டதில் காயம்பட்ட புலி எப்படியோ தப்பிவிட்டது மார்க்கோவின் காலடி தடத்தை பின்தொடர்ந்து அவருடைய வீட்டிற்கே வந்துவிட்டது இனியும் இங்கிருந்தால் உயிருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த மார்க்கோவ் தனக்கு இருப்பிடம் கொடுத்த டுங்காய் வீட்டிற்கு கிளம்புகிறார் மார்க்கோ முதல் முறையாக சந்தித்த போது ஒரு விஷயத்தை கூறியிருந்தார் உன்னுடைய உயிருக்கு நீயே பொறுப்பு ஒருவேளை சைபீரியன் புலியால் உனக்கு ஆபத்து நேர்ந்தால் என்னை தேடி வர வேண்டாம் என்று எச்சரித்திருந்தார் ஆனால் மார்க்கோ பொறுமையாக இருப்பதாக இல்லை இதற்கு மேல் என்னால் இங்கே இருக்க முடியாது நான் போகிறேன் என்று கூறிவிட்டார் ஆனால் டுங்காய் இந்த நேரத்தில் நீ இங்கிருந்து போவது நல்லதல்ல விடியும் வரை இருந்துவிட்டு காலையில் போ என்று கூறுகிறார் பயத்தின் உச்சத்தில் இருந்த மார்க்கோ இங்கே இருந்தால் நான் செத்து விடுவேன் நீ இங்கேயே இருந்து சாவு என்று சொல்லிவிட்டு அவருடைய பேச்சை கேட்காமல் அங்கிருந்து கிளம்பி விடுகிறார் அடுத்த நாள் காலை புலி தாக்கி ஒருவர் இறந்து போனதாக புலி வேட்டை தடுப்பு குழுவினர் தலைவர் யூரிக்கு தகவல் வருகிறது அவர் தன்னுடைய குழுவை அழைத்துக் கொண்டு இறந்தவரின் உடலை தேடி காட்டிற்குள் கிளம்புகிறார் காட்டின் ஓரிடத்தில் இறந்து போன ஒரு மனிதனின் உடல் கிடக்கிறது உடலின் எல்லா பாகங்களும் விலங்குகளால் உண்ணப்பட்டு கால்பகுதி மட்டுமே கிடைக்கிறது அதை மீட்டு எடுத்துக்கொண்டு கொண்டு குழு திரும்பிவிடுக விசாரணையில் இறந்து போனது மார்கோ என்று உறுதி செய்யப்படுகிறது கிராமத்தில் இருப்பவர்களை எச்சரிக்கையாக இருக்கும்படி யூரி சொல்கிறார் அடுத்த வாரத்தின் இறுதியில் ராணுவத்தில் பணிபுரிகின்ற ஆண்ட்ரூ என்பவர் விடுமுறைக்கு அவருடைய கிராமத்திற்கு வருகிறார் அந்த ராணுவ வீரர் புலியை பார்த்து எனக்கு பயமில்லை என்று சொல்லிவிட்டு கையில் துப்பாக்கியோடு காட்டிற்குள் நுழைகிறார் பின் ராணுவ வீரர் இறந்த தகவல் புலிவேட்டை தடுப்பு குழுவிற்கு கிடைக்கிறது மார்கோவின் உடலில் கால்களையாவது குழுவால் மீட்க முடிந்தது ஆனால் ராணுவ வீரரின் உடலில் ஒரு பாகத்தை கூட மீட்க முடியாமல் போகிறது ராணுவ வீரரின் உடை மற்றும் தடயங்கள் கிடைத்த இடத்திலிருந்து புலி தேடலை தொடங்குகிறார்கள் புலி கடந்து போன பாதையை அதன் காலடை தடயங்களை கொண்டு பின்தொடர்கிறார்கள் அப்பொழுது புலியின் மூன்று கால்களின் தடம் மட்டுமே தென்படுகின்றது அப்படியெனில் புலியின் ஒரு காலில் காயம் இருக்கலாம் என்று யூகிக்கிறார்கள் திடீரென முன்னால் சென்ற மோப்பனாய் மெல்லிய சத்தத்துடன் பின்வாங்குகிறது பதுங்கி இருந்த புலி முன்னால் இருந்த யூரியின் மீது பாய்கிறது புலியை பார்த்ததும் யூரி மட்டுமல்லாது ஒட்டுமொத்த குழுவும் புலியை சுட்டிருக்கிறார்கள் கீழே விழுந்த யூரியை குழு நண்பர்கள் தூக்குகிறார்கள் அவருடைய கழுத்தில் புலி நகம் பதிந்திருக்கிறது குண்டு பாய்ந்ததால் புலி உயிருக்கு போராடி கொண்டிருந்தது புலியின் உடலை யூரி சோதனை செய்கிறார் அதன் வலது காலில் ஒரு காயம் இருப்பதை கண்டுபிடிக்கிறார் ஒரு காலில் காயம் இருப்பதால் புலியால் காட்டு மிருகங்களை தாக்கி வேட்டையாட முடியாது அதனால் தான் எளிதாக கொள்ளக்கூடிய மனிதர்களை புலி தாக்கியது என்பதை உணர்கிறார்கள் சம்பவம் நடைபெற்ற ஒரு வாரம் கழித்து ஊருக்குள் புகுந்து நாய்கள் ஒரு புலி தூக்கி செல்கிறது நிம்மதியில் இருந்த மக்கள் மீண்டும் பயத்திற்கு உள்ளாகிறார்கள் யூரி மற்றும் அவருடைய குழு மீண்டும் இன்னொரு புலியை தேடி காட்டிற்குள் செல்கிறார்கள் இதுவரை பார்த்த ஒட்டுமொத்த காட்சியையும் அந்த ஒரு காட்சி உடைத்து நொறுக்கியது ஒரு வயதேயான இரண்டு ஆண் புலிக்குட்டிகள் குட்டிகள் இறந்து போய் பணியில் உறைந்து கிடக்கின்றன உணவில்லாமல் இரண்டு குட்டிகளும் இறந்திருப்பது தெரியவந்தது இறந்த குட்டிகளின் உடலை சுமந்து கொண்டு மொத்த குழுவும் திரும்பி வந்தது இன்றைய உலகில் புலியை கொள்வது கடினமான விஷயமல்ல அவற்றை பாதுகாப்பதே கடினமாக இருக்கின்றது மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்